அக்கா எப்படி இருக்கீங்க அக்கா? வா மல்லிகா, நல்லா இருக்கேன், வந்து உட்காரு வா. உன் மகள் எங்கக்கா, உள்ள இருக்காளோ? இல்லை மல்லிகா, இப்போதான் விளையாட போனா, இப்போ வந்துடுவா கொஞ்சம் நேரத்தில். அக்கா நல்ல வேலை அவள் வீட்டில் இல்லைன்னா சட்டுன்னு சொல்லிடுறேன், கேளுங்க. இந்த எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு கதையை கேட்டிங்களா? ஆமாம், இப்போ தான் கேள்விப்பட்டேன். சின்ன பிள்ளைகளும் முளைச்சி மூணு ஏன விடலை, லவ் கியூன்னு சுற்றிட்டு கிடக்குதுவேன். என்னத்தான் செய்யுதுக்கு இதுவளை? அக்கா அவள் வீட்டில் அவளை பிடிச்சி அடி அடி நடிச்சதில் அவள் யார் தெரியுமா சொல்லியிருக்கா? உங்கள் மகளையாக்கும் சொல்லியிருக்கா. யார் மகளையா? அவள் என்ன செஞ்சா? உங்கள் மகள் அந்த பையகிட்டேருந்து லெட்டர் முட்டாயின்னு எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்தாலாமா? அதுக்கப்புறம் தான் நாங்கள் மெதுமெதுவாக பேச ஆரம்பித்தோம். இந்த பிள்ளை தான் எனக்கு ஒன்று ஒன்றா வாங்கி தந்து அப்படின்னு அவங்க வீட்டில் போய் சொல்லியிருக்கா. அவங்க அப்பா சரியான கோபத்தில் இருக்காரு. அவங்க அம்மா என்கிட்ட சொல்லிச்சா, அதுவும் சரி உங்கள் காதில் நைஸாக சொல்லிட்டு போவேன், பிள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வைப்பீங்கன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இவ்வளவு இருக்காக்கும், இந்த செத்த நாய் ஒரு மூச்சு உடலைய வீட்டில் வரட்டும், அது காலை முறிச்சு அடுப்புக்குள்ளே வைக்கேன். அக்கா அடிச்சு போடாதியக்கா, மெதுவாக நைஸாக சொல்லுங்கக்கா, பாவம் பிள்ளை. ம், கொஞ்சம் நவலை வரட்டும் அது. சரிக்கா, நான் வாரேன், வீட்டில் பிள்ளைகள் ஒத்தையில் இருக்குது, நான் வாரேன்னு. ம், சரிம்மா. வரட்டும் அந்த கேடா, இன்றைக்கி அதுக்கு இருக்குது. இப்படி கண்ட நாயெல்லாம் வீட்டில் வந்து சொல்லிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காளே, வரட்டும் அது. என்னம்மா பாட்டெல்லாம் பழமா இருக்கு? பசிக்க மக்களே, இந்த மல்லிகத்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை உண்டு தெரியுமா உனக்கு? எங்க பிள்ளைமா? அதான் டீ, அந்த பிள்ளைக்கு பேர் அஸ்வினி. நீ கூட டியூஷனுக்குலாம் சேர்ந்து போவிய டீ, தெரியாதா உனக்கு? நீதான் எதுக்கு இரும கிடந்த தேவையில்லாத வேலை? என்னத்துக்கு முட்டை கிட்டையின்னு எல்லாம் வாங்கி எடுத்து கொடுத்துட்டு கிடந்திருக்க? கடந்து விட மாட்டேட்டி நீ. பொய் சொல்லாத, பொய் சொல்லாதட்டி, நான் என் வாயெடுக்க பொய் சொல்லாத. உன்னால ஒரு நிம்மதி இல்லட்டி, உங்க அப்பா நீ வரட்டு கரண்டியை பழக்க வச்சு கையில கொடுக்க பாருட்டி. எவ்வளவு நேரம் ஆயாச்சு இன்னும் இந்த பிள்ளைய காணலையே? மணி 9:30 ஆக போகுது. பாவம், நல்லா தான் தூக்கி போட்டு அடிச்சிட்டேன் பொழுது, பயந்து எங்க போயிருக்கான்னு தெரியலையே. மக்களே, இந்த அங்கம்மா எங்கம்மா இருக்க? எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாளே, ஆளையே காணலையே. பாவம், நான் தான் போட்டு நல்லா அடிச்சிட்டேன் பொழுது பிள்ளைய. என்ன செய்யுதுக்கு, அவன் வந்து சொன்ன வேகத்தில் அப்படியே அடிச்சிட்டேனே போட்டு. மக்களே, இங்கே என்னம்மா செய்கிற நீ? அடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கியாக்கு. பாவம் பிள்ளை பயந்துருந்து அந்தாலும் உறங்கிட்ட. வெளியே வாமா, தங்கம்மா வெளியே வாமா. எந்திரிமா, எந்திரி வா. ஓட்டு மக்களே, அம்மா நல்லா போட்டு அடிச்சிட்டணும் பிள்ளையே. கொண்டா காலெல்லாம் கொண்டு அம்மா தடவி தரேன், வாமா வா. அடிக்க மாட்டேன் மக்களே, வா போட்டேன்னு. அம்மா சொன்னது மாதிரி கேளீன்னு, இந்த பிள்ளை கூட எல்லாம் சேராத. யார் என்ன தந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றும் வாங்கி கொடுக்காதம்மா. உன் பேரை தானே போட்டு உருட்டு அவள் அப்புறம், பாத்தியா? போட்டு மக்களே, வா சாப்பிடுவா. அம்மா உருட்டி தரேன், என்ன சாப்பிடுமா? அம்மா என்னையெல்லாம் போட்டு தரேன், வா. நல்ல பிள்ளையா இருக்கணும், என்ன வாமா வா. நல்லா தூக்கி போட்டு அடிச்சுட்டு நல்லா தான் ஐஸ் வைக்காவே. நல்ல வேலை அப்பாட்ட சொல்லாமல் இருக்க வர சரி.